என்னடா இது ஆரம்பமே அமர்க்களமா இருக்குது. வந்த உடனே வண்டியை தூக்கி போட்டு விளையாடுறாங்க. இந்த மாதிரி பந்தாடுவாங்க நான் நினைக்கவே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு அருமையான ஒரு மண்ரோடு பிளேஸ் தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜே கேமிங். அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மண்ரோட்டில் அழகான பிளேஸில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய வண்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது. சும்மா சிம்பிளாக சின்ன சின்ன வண்டி எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேரேஜில், அதாவது கேரேஜிலேருந்து மூவ் பண்ணி பிளேஸுக்கு வந்து வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி அடிச்சிருவாங்க. பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம வண்டி பாருங்கள் தூக்கி அடிச்சது, அந்த மாதிரி தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இதே நீங்கள் சின்ன பிக்கப்பு இல்லைன்னா ஜீப்பு கார் இந்த மாதிரி எடுத்து வந்தீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரை விட இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டு பெரிய சைஸில் இருக்கிற வண்டி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வண்டி வந்து மேட்டில் ஏறாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரிவர்ஸ் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் அழுத்தி பிடிக்கிறேன். சிமெண்ட் லோடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ராம்கோ சிமெண்ட்டு என்னையாது வண்டியோட முன்னாடி பார்த்து டயரே தூக்குது. பயங்கரமான ரோடு போட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வித்த காட்டுவாங்க பாருங்கள், ஜீப் எடுத்துகிட்டு போய் மலை மேலே ஏற்றுறது அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்ஸு. ஆனால் அதுலேயும் நம்ம ஆள் வந்து நம்ம ராம்கோ சிமெண்ட் வண்டி ஏற்றிட்டு போகிறாருன்னா அது ஃபுல்லோடு ஏற்றிட்டு போகிறாருன்னா இன்னும் பெரிய விஷயம் தான். செம்ம சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் டிரைவ் பண்ணுறதுக்கு பிளேசஸ் எல்லாம் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹலியன் ஜிஎம்பி அப்படிங்கிற சேனல் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்துருக்கு, போய் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ரூட்டில் போங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். நானும் போயிட்டே இருந்தேன், நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில இடத்துல மட்டும் போய் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், வீடியோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் செம்மையாக இருக்குது பிளேசஸ் எல்லாம், விளையாடுறதுக்கு செம்ம சூப்பராக வேறு லெவலில் இருக்குது பிளேசஸ். அப்படியே ரோடு மேலே இங்கேயே அப்படியே ஏறி ஏறி இறங்குது. என்ன மழை பெஞ்சால் தண்ணி தேங்கும் போல். பரவாயில்ல, மழை அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரக்குக்குள்ளே மட்டும்தான் மழை பெய்கிற மாதிரி தெரியுது. வெளியெல்லாம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெட் பஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக ஓட்ட முடியாது. ஜெட் பஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பாடி மோதிக்கும். ஜெட் பஸ்ஸு ஸ்ரீகாண்டி எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் பாடி மோதிக்கும். பஸ் எடுத்துகிட்டு வராதீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா. பஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி மாட்டிக்கும். நீங்கள் ட்ரக் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதே நான் வந்து ட்ரக் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இருந்தாலும் எடுத்துருக்கேன். என்ன பண்ணுறது, சரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல வண்டி இதுதான்னு சொல்லிட்டு நல்லா இழுவு ஸ்பீடாக போகிற வண்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்திருக்கேன். ஏன்னா எவ்வளோ வெயிட் வச்சாலும் இந்த வண்டி அழகாக எவ்வளோ பேர் மேடாக இருந்தாலும் ஏறிடும். அதுக்காக தான் இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைனா வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன ஜீப்பு பாருங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் ஜீப் வீடியோ எதுவும் போடல, நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஜீப்பு எடுத்துகிட்டு போகிறது இல்லைன்னா பிக்கப்பு இந்த மாதிரி காரு, இல்லை சும்மா பார்த்தீங்கன்னா வெளிநாடு சைடு இருக்கும் பாருங்கள் பிக்கப் மாதிரி நிறைய ஆட்டோஸ் எல்லாம், அந்த மாதிரி ஆட்டோ இந்த மாதிரி வண்டியெலாம் எடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லாரியே எடுத்துகிட்டு வந்தாலும் ஏறாது. இந்த லாரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்கோம், அதனால் இந்த லாரி கொஞ்சம் ஸ்பீடாகிடும். அதுவும் லோடு வண்டியாக இருந்தாலும் இந்த லாரி ஸ்பீடாகிடும். அதுக்காக தான் நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வச்சிருக்கிற லாரி வச்சுருந்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். கட்டெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கணும், பாடி வந்து அடியில் உட்காராத அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பள்ளம்பளமாக இருக்குது. டயரை இறங்கி ஏறும்போது பாடி உட்காந்துருச்சுன்னா வண்டி மூவ் பண்ண முடியாது. வேஸ்ட்டாக வண்டி அப்படியே அதில் ஜாம் ஆகி நின்ற மாதிரி நின்றுடும். அப்புறம் ஜாக்கி போட்டு தான் நீங்கள் மாற்றி ஆகணும். அதனால் நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன வண்டி எடுத்துருவாங்க. சின்ன வண்டினா அழகாக அப்படியே ஏறி இறங்குறது கரெக்டாக இருக்கும், பாடியும் கரெக்டாக மோதாது. இந்த மாதிரி பெரிய வண்டி எடுத்துருந்தீங்கன்னா டயரை உள்ளே இறங்கும் போது பாடி மோதிரும் பாருங்கள். அப்படி செங்குத்தாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரோடெல்லாம் எவன் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. வண்டி தலைகீழ போச்சுன்னா கண்டிப்பாக வண்டி அப்செட் ஆகி விழுந்துடும். ஆனால் இது ஏதோ மேனேஜ் பண்ணி கரெக்டாக போகுது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லலாம் நீங்கள் வண்டி ஓட்டியிருக்கவே மாட்டீங்க. ஓட்டி பாருங்கள், அதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல ஓட்டுற ஃபீல் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதுவும் மேலேருந்து நம்ம இறங்கி வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும், மழை பெஞ்சு தண்ணி தேங்கி கிடைக்கும். தண்ணி பாருங்கள், தண்ணி வந்து மண் கலரில் தான் இருக்கும், அழுக்கு தண்ணி. இது நடனம் ப்ளூ கலரில் இருக்குது. பரவாயில்ல, அள்ளி கூட குடிச்சிக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. வண்டி கழுவுறனா கூட அதில் நிறுத்தி நீங்கள் கழுவிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சும்மா பயங்கரமான பிளேஸ், செம்மையாக இருக்குது. அப்படியே பள்ளத்தில் அப்படியே அழகாக கீழே இறங்கி வருது. இந்த பிளேஸில் வேணால் நீங்கள் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட், அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள், இந்த மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸிட் கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனலில் தான் இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மோடோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா டெக் மோடோட ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரிவ்யூ வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். எப்போ ரிலீஸு, என்ன எப்போ ரிலீஸு, எப்படி ரிலீஸு அப்படிங்கிறது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடாது உன் வண்டி தான் நல்லா ஸ்பீடாக ஏறுமே, இதனடா மேட்டில் ஏறலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, சடனில் கட்டடிக்கிறதுனால கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக ஏறுது, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆக்சிலேட்டர் ஒழுங்காக கொடுக்கல ரெக்கார்ட் பண்ணும்போது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுவும் ஆக்சிலேட்டர் கரெக்டாக
ஏடா மேட்ல வந்து நிறுத்திட்டு ஏத்துறோம் ஏறாது. ஆனால் நம்ம வண்டி வந்து நிறுத்திட்டு ஏத்துனாலும் சூப்பராக ஏறும் பாருங்கள். அழகாக நிறுத்திட்டு ஏத்துனாலும் செம்மையாருது. இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல பிக்கப்பான வண்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பாதி வண்டியெலாம் பாதி தூரம் கூட ஏறாது. இது மேட்டில் போய் நிறுத்தினாலும் மறுபடியும் மூவ் பண்ணும்போது அப்படியே அழகாக ரிவர்ஸ் வராமலாம் மூவ் ஆகுது. அதுதான் உண்மையிலே பெரிய விஷயம். செம சூப்பராக இருக்குது டிரைவ் பண்ணுறதுக்கு. இந்த மோடு எப்போ ரிலீஸு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மோடு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து எஸ்ஆர்எம் கேமிங் சேனலோட இன்ஸ்டா ஐடி வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மோடு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, அதனால் மற்றதை நம்ம எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடில. ஒரு சில மோடு வந்து ஒர்க்கு காரணமாக அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. குடிச்சிக்கிட்டு அந்த மோடி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில பேர் நிறைய பேர் மோடு வந்து கேட்டிருந்தீங்க, பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு சில ஒர்க்ஸஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்கிறதுனால நம்ம மோடு எதுவும் பண்ண முடில, வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து மோடு வந்து வந்துடும். நிறைய பேர் நிறைய மோடு வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக ஒர்க்கு முடிஞ்சாலே நான் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துட்றோம். ஐயோ என்னடா அது காட்டுக்குள்ளலாம் போது வண்டி, பையன் வந்த ஸ்பீடுக்கு அப்படியே ஏற்றிட்டோம் போல். பரவாயில்ல, என்ன தான் அப்படி ஏற்றினாலும் வண்டி கீழே விடாமல் மேலே ரோட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கானே, அதே பெரிய விஷயந்தான். நிறைய பேர் வந்து மோடு வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம சேனல் ஈரோட் சிமிலேட்டர் பிசி கேம்ஸ் போடுவோம், அதை பற்றி நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதாவது ஒரு 10 days மட்டும். அது மட்டும் கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா பழையபடி ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் வந்து நம்ம லைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டேங்க அப்பா என்னடா அது வண்டி தலையில் விழுந்துருச்சு, ஐயையோ போச்சா சோழி முடிஞ்சதியா, லோடு போகிற கொட்டிருச்சுன்னு நினச்சேன். நல்ல வேலை ஏதோ லோடை போட்டு ஒட்டிட்டாங்க போல். என் கூட வண்டி தலையில் விழுந்த உடனே லோடு கொட்டிடும் போச்சு பொழப்பு போச்சுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வண்டி எப்படி தலையில் விழுந்தாலும் தானாக மேலே எழுந்திரிச்சிருது, அதுதான் பெரிய விஷயம். பாருங்கள் ரோடு செம சூப்பராக இருக்குது, ரெண்டு பக்கமும் குட்டை இருக்குது. போய் தண்ணி வேணால் மொண்டு கூட குடிச்சிக்கோங்க, இல்லை வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால வண்டி பண்ணிக்கலாம். பக்கெட்டில் மொண்டு வந்தால் கழுவ முடியும். வண்டி வேலை கழுவுறேன்னு சொல்லிட்டு வண்டியை குட்டைக்குள்ளே இறக்கிறாதீங்க, திருப்பி ரிட்டர்ன் ஏற்ற முடியாது. ஏன்னா பயங்கரமாக இருக்குது, சேறு வேறு வண்டி உள்ள மாட்டிக்கிச்சுன்னு எடுக்க முடியாது. செம்ம சூப்பரான பிளேசஸ்ஸு. பசீடில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் கொடுத்துருந்தாங்க ஆலியன் ஜிபி சேனல்லேருந்து. பரவாயில்ல, இது கொஞ்சம் நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது நல்லா அற்புதமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருந்தாங்க ஒரு பிளேஸு, மண் ரோடு வந்து நம்ம ஸ்ரீகாண்டி வண்டியை வச்சு போட்டிருந்தோம். ஆனால் அந்த ரோடை விட இந்த ரோடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஏன்னா ட்ரைவ் பண்ணுற செம்மையாக இருக்குது. நம்ம எடுத்துருக்கிற வண்டி அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸிட் கேமிங் சேனலில் தான் இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோடக் சிமிலேட்டர் பிசி கேம்ஸ் அப்டேட்ஸ், அப்புறம் பஸ் சிமிலேட்டர் இண்டோனேசியா மொபைல் கேம் அப்டேட்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சேனல் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். மெயினாக ஈரோடக் சிமிலேட்டர் உள்ள வந்து லைவ் வந்து கேட்டிருந்தீங்க, குடிச்சிக்கிட்டு நான் லைவ் பண்ணுறேன். கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதனால் நான் வந்து எதுவும் பண்ண முடியாமல் இருக்கும். போஸ்ட் வந்து ஹீரோ ட்ரக்கில் அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக பஸ்ஸீடு கூட நம்ம வீடியோ அப்பப்போ போட்டுறோம். ஹீரோ ட்ரக்கில் கொடுக்க முடியல, கூடி சீக்கிரத்தில் நான் ஒரு 10 days மட்டும் கொஞ்சம் சின்ன ஒர்க்கு அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவுக்கு நான் வர ஆரம்பிச்சிருவேன். ஹீரோ ட்ரக்ஸ் முன்னாடி நம்ம லைவும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நார்மலாக அப்டேட்ஸ் வீடியோஸ் பழையபடி எல்லாமே பண்ணுறதும் படையலாம். உங்களுக்கு ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் வந்து பிசியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் 2 lakh பக்கமாக வியூஸ் போயிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெளிவாக ஒன்று விடாமல் சொல்லியிருக்கேன். ரூட்டு வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த வேலைலாம் பிடிச்ச ரூட்டில் போகலாம். இந்த இடத்துல போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா பள்ளத்தாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், அது எதுக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம கிளம்பணும் பாருங்கள், அந்த பிளேஸுக்கு ஆப்போசிட் பிளேஸ் இது வந்து, நம்ம ஆப்போசிட் மலை மேலே கிளம்பணும். இது வந்து ஆப்போசிட் பிளேஸு. நீங்கள் நான் போகிற ரூட்லேயே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ரூட்டு போகுது போகுது அது பார்க்கல போய்கிட்டே இருக்குது. நான் வந்து சரி வீடியோ நமக்கு சும்மா சிம்பிளாக 10 minutes இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடியோவில் வந்து சிம்பிளாக வந்து நான் கட் பண்ணிட்டேன், அதான் ரெக்கார்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் லைவ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பிளேஸில் இந்த பிளேஸில் வச்சு பஸ் மோட ட்ரை பண்ணுறத விட ட்ரக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ண நல்லாயிருக்கும். கூடி சீக்கிரத்தில் லைவும் பண்ணிடலாம் பஸ்ஸீடு. அப்புறம் ஒரு சில கேம்ஸ் வந்து சொல்லுங்கள், ட்ரக்ஸ் சிமிலேட்டர் அல்டிமேட் கேம் வந்து மல்டிப்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரு 10 days மட்டும் ஒர்க்க முடியும். பஸ் சிமிலேட்டர் இந்தோனேசியா லைவ், ட்ரக்ஸ் சிமிலேட்டர் அல்டிமேட் லைவ், அப்புறம் ட்ரக்கர்ஸ் ஆஃப் ஹீரோ 3 எப்படி ஏற்றணும்னு சொல்லி நிறைய பேர் தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து புது அப்டேட்டும் வந்திருக்கு. மல்டிப்ளேயர் அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி பஸ்ஸில் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட பஸ் எடுத்துகிட்டு விளையாடுவீங்களோ அந்த மாதிரி ட்ரக்கர்ஸ் ஆஃப் ஹீரோ 3 ட்ரக்கை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதோட அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் எனக்கு ஒர்க் இருந்தனால சரியாக கொடுக்க முடியல. கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் அதோட அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். ட்ரக் சிமிலேட்டர் அல்டிமேட்டில் அதான் ட்ரக்கர்ஸ் ஆஃப் ஹீரோ 3 கேமில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் வந்திருக்கு, பஸ் மோடு தான் வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பஸ் மோடு வரதுக்கு முன்னாடியே ட்ரக்கை வச்சு எல்லாம் மல்டிப்ளேயர் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துறாங்க. கண்டிப்பாக ட்ரக்கை வச்சு மல்டிப்ளேயர் பண்ணலாம். கூடி சீக்கிரத்தில் பஸ்ஸும் வர வாய்ப்பு உண்டு, ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் பஸ்ஸும் வந்துடும்,
பாருங்க வண்டி செம்மையாக ஜம்ப் பண்ணுது, மலை மேலெல்லாம் சூப்பராக ஜம்ப் பண்ணுது, வேறு லெவலாக இருக்குது. பிக்கப் நல்லா சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஸ்ட்ரீம்லேருந்து எஸ்ஆர்எம் கேமிங் சேனலில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மோடு வந்து ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸிட் கேமிங் சேனல் தான் ரிலீஸு. செம்ம சூப்பரான மோடு, பார்க்கும்போதே ட்ரைவ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு. கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாயிருக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைவ் பண்ணுறது நல்லாயிருக்கு. அப்புறம் ட்ரக்கர்ஸ் ஆஃப் ஈரோப் 3 வந்து மல்டிபிளர் வந்துருக்கு, அதோட அப்டேட் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் கொடுத்துறேன். ட்ரக் சிமுலேட்டர் அல்டிமேட் இந்த கேம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டோட வெயிட்டிங்கில் இருக்குது, கூடி சீக்கிரத்தில் போடலாம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சைட்லலாம் பாருங்கள், தண்ணி ஓடுற மாதிரி இந்த மாதிரிலாம் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ரைவ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் சின்ன சின்ன வண்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், பிளேசஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஆலியன் ஜிஎம்பி சேனல்லேருந்து நிறையா வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் நல்ல நல்ல அப்டேட்ஸ் வரும், வெயிட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேப் மோட்லேயே எல்லாமே நம்ம கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேப் மோட் வந்து உள்ளே இருக்கிறது தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேப் மோட் நம்ம பிடிச்ச பிளேஸில் ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதேமாதிரி அதுக்கேற்ற மாதிரி புது புது பிளேஸஸ் செஞ்சு போடுறாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ட்ரைவ் பண்ணுறது நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதான் உங்களோட கருத்தை வந்து நம்ம வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஓட்டிட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லை மேப் வேஸ்ட்டாக ரொம்ப மொக்கையாக இருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அடுத்தது மேப் மோடு வந்து பண்ணும்போது கூட நம்ம வந்து ஏதாவது ஐடியாஸ் இருந்தால், உங்களோட ஐடியாஸ் தான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி மேப் மோடு பண்ணுறது கண்டிப்பாக நம்மளோட ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட சொல்லுவோம். கண்டிப்பாக அதேமாதிரி கூட பண்ணி தருவாங்க. ஏன்னா அவங்க சேனலில் பார்த்திங்கன்னா சிட்டி மேக்ஸிமம் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஹில்ஸு நல்லாயிருக்கும், ஹில்ஸு இந்த மண் ரோடு சேண்ட் ரோடு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக ஹைவே ரோடே போட்டு போயிடலாம். இருந்தாலும் ஹைவேல ஓட்டுறத விட இந்த மாதிரி ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் மண் ரோடில் ஓட்டுறதுக்கும் செம சூப்பராக இருக்கும். நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி பார்ப்போம். மறக்காமல் நம்ம SMJ Gaming சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா, அப்புறம் ட்ரக் சிமுலேட்டர் அல்டிமேட்டு, ட்ரக்கர்ஸ் ஆஃப் 23, ஈரோடக் சிமுலேட்டர் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். வீடியோ பார்த்துட்டு நம்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு அவர் SMJ Gaming. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.